நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கத்தராய் இயேசு கிறிஸ்து தந்த சரீரத்தின் மூலமாக திறந்து வைத்திருக்கிற புதியதும் ஜீவனுமான பாதையின் வழியாக உங்களை நான் மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக உலகத்தில் வந்து கருதப்படுகிறது ஒரு வாலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி பதினாலாம் தேதி பிப்ரவரி மாதத்தில் வந்து உலகம் கொண்டாடுறாங்க அதாவது முக்கியமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா காதலர்கள் தினம் என்று சொல்லலாம் இல்லாட்டினா ஒருவர் ஒருவர் தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள கொள்வதற்காக இந்த நாளை உபயோகி உபயோகித்துக் கொள்கிறார்கள் அது தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து கொள்வதற்காக இந்த நாளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் முக்கியமாக நான் டிக்ஷனரியில் நான் அதை பற்றி நான் படிக்கும்போது நான் என்ன 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 புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதில் இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட காரியமாகவோ இல்லை ஒரு ஒரு உறவு சம்மந்தப்பட்ட நாளாவோ இல்லை ஒரு 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 நாளாக ஒரு காரியமாக இல்லை இது வந்து ஒரே ஒரு நாள் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு நாளாக காணப்படுகிறது அந்த நாளில் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் அந்த நாளில் போய் ஒரு விருப்பத்தை தெரிவிப்பாங்க ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு கொடுப்பாங்க இல்லை ஒரு அவங்க விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க அதோடு கூட அந்த முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் அதில் வந்து ஒரு விதமான ஒரு ஆழமான ஒரு அன்பின் இணைப்பு அதில் கிடையாது என்பது நான் புரிந்து கொண்டேன் அது ஒரு மாதிரி ஒரு 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 விருப்பத்தை வந்து ஒரு உடம்ப நம்முடைய அதாவது உலக பிரகாரமான விருப்பத்தை உண்டாக்கி அதிலே மகிழ்ந்து கொண்டு சில காலங்கள் கடத்திட்டு ஒரு இரண்டு பேர் தன் விருப்பத்தை அறிவித்துக் கொள்வது இல்லா ஒருத்தர் மாத்தன் விருப்பத்தை அறிவி அறிவித்துக் கொள்வது இதில் அதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒருத்தரை வந்து ஒருத்தரை வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க இல்லை நிறைய டிமேண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் நீ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களால முடியாது ஸோ அவங்களும் போயிடுவாங்க ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டார் உயரத்தில் இருக்கிற சில பேர்த்த விரும்பிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் இதில் நீங்கள் அந்த 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 நபர்களை குறித்து நீங்கள் நோக்கி பார்க்கும்போது நிறைய நேரத்தை வீணாக செலவழிச்சிருப்பாங்க அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுங்க அப்படிப்பட்டதான ஒரு 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 விதமான உலக பிரகாரமான அன்பு தான் இது இதில் இதில் வந்துட்டு தெய்வீக அன்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அதில் இருக்க வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் அது வந்து ஒரு ஒரு கண்டிஷனல் பேஸ்டாக இருக்கும் அதாவது நீ இதை பண்ணனா நான் அதை உனக்கு பண்ணுவேன் நீ அதை எனக்கு பண்ணனா நான் இதை உனக்கு பண்ணுவேன் நீ இப்படி செஞ்சேனா நான் உனக்கு அதை செய்வேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிறைய வராது போல் ரொம்ப முழுமையாக சில பேர் வந்து அன்பு செலுத்தியிருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு திருப்பி பதில் கொடுக்கும்போது அந்த அன்பை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க அதுக்கு பதிலாக ஒரு ஒரு கோபத்தையோ இல்லாட்டினா அவங்கள வந்து புறக்கணித்து புறக்கணிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ இப்படியான இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பசங்களும் சரி நம்ம பெண் குழந்தைகளும் சரி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்தார் அவர் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்பதாக அவங்க அப்பா சொன்னார் அவர்கிட்ட அப்பா நீ இங்கேருந்து என்ன பண்ணுற பரலோகத்துலேருந்து நீ இறங்கி போப்பா கீழே போய் சொல் இந்த மாதிரி நான் இவ்வளோ அன்பாக இருக்கிறேன் போய் மனித குலத்துக்கு போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தன் சொந்த மகன் அவன்கிட்ட சொல்லி நீ ம இங்கேருந்து இறங்கி போயிருந்து சொல்லிட்டு அந்த அவர் அவர் உலகத்தை படைத்தவர் அவர் அந்த அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பிதா உலகத்தை படைத்தவர் நீ இறங்கி இறங்கி நீ வந்து பூமிக்கு போப்பான்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டு அந்த 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 படைத்த அந்த படைப்புகள் அந்த ஹெவன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக எம்டியாக ஆயிடுச்சு ஆனால் மகன் அங்கே இல்லை ஸோ மகன் ஃபுல்லாக எங்கள் மகன் எங்கே வந்துட்டாருன்னா உலகத்துக்கு வந்துட்டு அப்பா அப்பா எப்படிப்பட்டவர் அப்பா எவ்வளோ உள்ள நேசிக்கிறார் எல்லாத்தையும் சொல்லி சொல்லுவதற்காக வந்தார் அவ்வளோத்தையும் வந்து சொன்னார் இவர் இவ்வளோ தூரம் அப்பா நேசிக்கிறாருப்பா உங்கள் இவ்வளோ தூரம் உங்களை உங்க உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் அதனால் அப்பா வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அப்பா பற்றியதான காரியத்தை ஃபுல்லாக அவர் விளக்கி சொன்னார் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்கல்ல சில பாதைகளில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்குது நான் ரொம்ப ஒரு மாதிரி தாழ்த்தப்பட்டேன் நான் இந்த உறவு நிமித்தமாக நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்னால் வெளியே வர முடியலை என் உடம்பும் என்னுடைய மனதும் என்னை வந்து வெளியே வராதபடி கட்டி போட்டிருக்கு ஒரு பெரிய முள்ளாக எனக்கு இருக்குது அடுத்த என்னால் செய்ய முடியாமல் நான் ரொம்ப தோல்வி அடை அடை அடைந்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப இருக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையும் என்ன பண்ணாருன்னா அவருடைய பையன் அதை கற்றுல ஏசு பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன பண்ணாருன்னா உலகத்தில் வந்து பாவம் இல்லாம வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு இப்படி எல்லா விதமான காரியங்களையும் தன் மேலே போட்டுட்டு சில்லுவையில் போய் அவர் அரைஞ்சிட்டாங்க ஏன்னா அவர் எல்லாத்தையும் தமிழை போட்டுக்கிட்டாரு போட்டுட்டு இந்த உலகத்தில் யாராவது இந்த மாதிரி சோர்வாக இருக்கீங்களா என்கிட்ட வந்துடுங்க ஏன்னா உங்கள் சோர்வை நான் என் மேலே போட்டுவிட்டேன் நீங்கள் என்கிட்ட வந்து எசப்பா நான் உங்களை தான் நான் விசுவாசிக்கிறேன் உங்களை தான் நம்புகிறேன் நீங்கள் எனக்குள்ளே வந்துடுங்க எனக்கு என் பிரச்சனையெல்லாம் மாற்றி விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும் என்ன ஆகும் தெரியுமா அவர் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் மாற்றி விட்டுருவாருங்க மாற்றி விட்டுட்டு உங்கள் சோர்வை எல்லாம் தமிழை போட்டார் எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போட்டார் இப்ப நீங்க எங்க நிக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து முன்னாடி திரும்ப நீங்கள் போகாதபடிக்கு திரும்பி நீங்கள் யூ டர்ன் போட்டு அவரை பின்னாடி பாருங்கள் நான் அவர் சிலுவை உங்களுக்கு பின்பதாக தொங்கிக் கொண்டு இருக்கிறது இரண்டு கரத்தையும் விரித்து உங்களுக்காக தொங்கிக் கொண்டு இருக்கிற அந்த காட்சியை நீங்கள் திரும்பி பாருங்கள் அப்போ பார்க்கும்போது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்காக ஏன்ப்பா நீங்கள் சிறு சிலுவையில் போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் இந்த மாதிரி நான் உனக்காக நான் உன்னை விடுதலை பண்ணுவதற்கு உன்னை விடுதலை பண்ணுவதற்காக தான் நான் உலகத்துக்கே வந்தேன் நீ என்ன மாதிரிலாம் கஷ்டத்துக்குள்ள நீ போறன்றதெல்லாம் நான் பார்த்து அதில் உள்ள எல்லா விதமான பாவமான காரியங்கள் அதில் உள்ளதான் எல்லா விதமான கஷ்டம் அது அதுக்கு தான் நான் உன்னால் வெளியே வர முடியாத எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நான் அவர் பார்த்துட்டு அது எல்லாத்தையும் என் மேலே நான் போட்டுட்டேன்னா நீ என்ன நம்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த புதியதும் ஜீவம் ஜீவனமான நீ வந்துடுவேன் வந்ததுக்கப்புறம் நீ ரொம்ப ஃப்ரீயாக ஆயிடுவாப்பா நீ பாட்டுக்கு என் இருந்து எல்லா வேலையும் நீ பாட்டுக்கு செய்யலாம் என்னுடைய அன்பில் நீ நிலைத்திருக்கலாம் என் அன்பு வந்து உலக பிரகாரமான அன்பு கிடையாதுப்பா என் அன்பு வந்து பரலோகத்தின் அன்பு அது எப்பயுமே கண்டிஷனல்லாக அதாவது நீ இதை தான் நான் செய்வே நான் வந்து சொல்லவே மாட்டேன் ஆனால் அன்கண்டிஷனல் எப்பயும் ஒரே மாதிரி நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லுவார் அவர் அப்படிப்பட்ட அவர் மிகவும் அன்புள்ள தேவன்னா கத்திரா ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து வந்து ரொம்பவும் ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியை போல உள்ளவருங்க அவர் அவர் ரொம்ப நேசிக்கிறார் அவங்க எல்லாத்தையும் நம்ம எல்லோரும் அவர் தான் வந்து பிதாவுடைய ஒரு பிதா எப்படிப்பட்டவரும் சொல்கிறத வந்து அவர் ஒருத்தர் தான் செஞ்சார் அப்போ நம்ம பிதா இவ்வளோ அன்பாக இருக்கார் பாருங்களேன் குமாரன் அன்பாக இருக்கார் பிதா அன்பாக இருக்கார் இப்போது ஸோ நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்காரு நம்ம நம்ம எதுக்கு உலக அன்பை நம்ம தேடி போகணும்னு சொல்லுங்கள் அது ஒரு மாயையான ஒரு உலகமாக இருக்குது இல்லையா அதில் போய் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு நிறத்தை செலவழிச்சிட்டு ஒன்றும் வந்து நம்ம நம்மளை வந்து கத்தருடைய படைப்பாக நம்ம இருக்கிறோம் நிறைய காரியங்கள் நம்மளை கொண்டு கத்த சாதிக்கணும்னு நினைக்கிறாரு அவர் நம்ம போய் இந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நம்மளால் சாதிக்க முடியும் சொல்லி சாதிக்கவே முடியாது அதுக்கு தான் சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து பிடிச்சிக்கோங்க நீங்கள் அவர் உங்களை வந்து காலம் ஃபுல்லாக நேசிப்பார் அது மட்டும் இல்லாமல் ோகத்துக்கு நீங்கள் போகிற வரைக்கும் அதே மாதிரி நேசிப்பார் அவர் அன்பு எப்போயும் உங்களோட இருக்கும் சரியா அதனால நீங்கள் வந்து என்னனாலும் நீங்கள் அவர்கிட்ட பேசலாம் என்னனாலும் நீங்கள் வந்து அவர்கிட்ட ஓப்பனாக நீங்கள் சொல்லிடலாம் இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் நோரு ஜெபிச்சிங்க நினைத்தையுமாவும் அவர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுப்பாரு கிருபியை கொடுத்து உங்களுக்குள்ளே வருவார் ஜெபிக்கிறீங்களா ஆனால் அவரை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பெற்றுருந்தீங்கன்னா பசுத்தாவினை கண்டிப்பாக உதவி செஞ்சு அவர்கிட்ட நீங்கள் சொல்லி அவர்கிட்ட நீங்கள் சொல்லும்போது உங்களை இப்போ கரெக்ட் நீங்கள் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த ப்ராப்ளத்தில் கண்டிப்பாக உங்களை வெளியே கொண்டு வந்துடுவாருங்க என்னோட செஞ்சு ஜெபிக்கிறீங்களா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ எனக்குள்ளே வரனீங்கன்னு சொல்லி எங்களோட செஞ்சு எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்போது அவர் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உறுதலை கொடுக்க போகிறாரு அல்ல லூயா அது நிரந்தரமான அன்பு அது நிரந்தரமான நேசம் உலக நேசம் அது உலக நேசத்தை விட அது மிகவும் மிகவும் அதாவது ரொம்ப ஒரு அதிகமாக நீங்கள் வந்து நம்பக்கூடியதான ஒரு அன்பு ஜெபிக்கலாமா பிதாபகை தேவனே இப்போ பார்த்துட்ருக்க ஒவ்வொரு வியூவர்ஸ்க்காக நான் ஜபிக்கிறேன் யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான சில உலக பிரகாரமான அன்பினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு அதை விட்டு வெளியே வர முடியாம முடியாமல் தவிக்கிறாங்களோ அவங்களுக்கான ஜெபிக்கிறேன் நேசப்பா என் கூட அவங்க ஜெபிக்கிறாங்க இப்போ அப்பா நான் உங்கள் கத்திராக இயேசு கிறிஸ்தனை விசுவாசிக்கிறேன் எனக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க வந்துட்டு எனக்குள்ளே இருக்கிறதான எல்லா விதமான சோர்வையும் கவலைகளையும் துக்கத்தையும் பாரங்களையும் இந்த மாதிரி உலக பிரகாரமான அன்பிலே பிணிக்கப்பட்டு அதை விட்டு வெளியே வர்ற முடியாதபடிக்கு அதனால் நிறைய பேர் ஏமாத்தி ஏமாற்றத்திற்குள்ளாக ஆகி அதில் நான் உங்கள் மூழ்கி கடக்கிற

பொழுது நான் சார்ந்திருப்பேன் நீங்கள் மட்டும் எனக்கு போதும்ப்பா நன்றி யேசப்பா அதுக்காக ஸ்தோத்திரம் யேசப்பா ஆண்டவரே இந்த இப்படி ஜெபிச்சு ஒவ்வொரு நீங்கள் விடுதலை பண்ண முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன் யேசப்பா எல்லா கட்டுகளும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்குவதாக அப்பா பிதாவே எல்லா விதமான தவறான உறவுகளும் எல்லா விதமான பொல்லாத உறவுகளும் ஆண்டவரை உலகத்தில் நீடிக்க முடியாத எல்லா விதமான இந்த இந்த அன்பின் பிணைப்புகள் ஆண்டவரை முறி உங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் யார் யாரும் இந்த மாதிரி சம்பவத்தில் போயிட்டு இருக்காங்களோ யார் யாருக்கெல்லாம் விடுதலை வேணும் தவிக்கிறாங்களோ ஒவ்வொரு தொட்டு விடுதலை பண்ணும்படியாக நான் அப்பா உங்களுடைய வல்லமையின் கரம் அவங்க மேல படுவதாக இறங்குவதாக ஆண்டவரே இந்த வேலையில் உலகத்தில் உள்ள எல்லா விதமான வாலிபர் பிள்ளைங்களுக்காக நான் செபிக்கிறேன் எல்லாரையும் விடுதலை பண்ணும்படியாக நான் செபிக்கிறேன் உறவுகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நேரத்தை வீணடித்து விடாதபடிக்கு சாத்தான் போற எல்லா விதமான தந்திரமான சூழ்நிலையை மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அந்த ஒரு தாமே கிருவையா இறங்கி ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்க அந்த ஒரு விடுதலை பண்ண இயேசு கிறிஸ்து